ஐ எக்கா கோல போட்டிக்கு எல்லாம் வந்துட்டு போலயே டிவி கட்டிலும் மெத்தெல்லாம் கிடக்க எம்மா நல்ல இந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு ஆமா டி வந்துட்டேனே யாருக்குதான் பரிசு கொடுக்க போறாவளோ தெரியல ஒரே குழப்பமா இருக்கு இதெல்லாம் குழப்பம் என்ன இருக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு தான் கொடுக்க போறாவ முதல் பரிசு ஐ புது டிவி என்ன அழகா பளபளபளன்னு இருக்கு என்ன ஒல்லியா இருக்கேக்கா பங்கச்சக்க பாத்தியலா என்ன ஒல்லியா இருக்கு நம்ம வீட்ல உள்ள டிவி எல்லாம் பின்னாடி பெருசா டப்பா கணக்கா இருக்கும்லக்கா பெட்டி மாதிரி இந்த டிவி பாருங்களே ஸ்லேட் கணக்கா இருக்கு ஏ லூஸ் 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 அது தொடாத டி அது எப்படி இருந்தாலும் எனக்கு தான் முதல் பரிசு கொடுப்பா வா நீ உன் கைய வச்சு உடைச்சறத உன் குரங்கு கைய தூர எடுட்டே ஏ கீதாக்கா ரொம்ப கனவு காணாதீங்க யாருக்கு கொடுக்க போறவளோ நமக்கு என்ன தெரியும் தொட்டு பார்த்தாலும் ஒண்ணு உடைஞ்சி போயிராதுனே பேசாம இருங்க எக்கா லட்சுமி கங்க பாத்தீங்களாக்கா ஸ்லேட் டிவி ஆமா டி என்ன அழகா இருக்கு என் நெட்டவெளி தயவு செஞ்சு கைய எடுமா எதுவும் கோடுகிட்டு போட்டுறாதமா அதெல்லாம் ரொம்ப விலை கூட டிவிமா எனக்கு பதக்கு பதக்குன்னு இருக்குமா எடுமா தயவு செஞ்சு கைய எடு ஏ கீதா ஏ இப்படி பண்ணதே யாருக்குமே தெரியாதல்ல நீயா முதல் பரிசு வாங்குவன்னு நினைச்சிட்டு இருக்கியா எங்க ரோமா கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும் பேசாம நீ இரு பாறேன் நம்ம போட்ட கோலம் இந்த ரங்கோலியோ பெருச்சாளி கோலத்துல கண்டிப்பா ஒரு மயங்கிடாரு அது மட்டும் இல்லாம நாளைக்கு நல்ல புடிச்சு ரைடு விட்ட பத்தியா வேற யாருக்கும் கொடுத்த உடனே வச்சு அண்டைக்கு வந்துருவானு அந்த ஆளுக்கு தெரியும் பத்துக்க அந்த ஊழமோ கணக்கு மெத்த 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 சூப்பர் மெத்த எக்கோ மெத்திய பத்தியெல்லாம் நல்ல பஞ்சு கணக்கா இருக்கா சின்ன மெத்தியெல்லாம் போட்டிருக்காவோ இது எப்படி பத்தும் எம்மா இவ ஒவ்வொரு பொருளையா தொட்டு தொட்டு பார்த்து நாசம் பண்ணிடுவா போலயே என் நெட்டவெளி ஏன் இப்படி பண்ணத எப்படினாலும் உனக்கு பரிசு கிடைக்காத நீ இப்படி செஞ்சிட்டு இருக்கியோ ஏக்கா இது என்ன கட்டில் ஓட்ட ஓட்டையா இருக்கு ஓட்ட கட்டில் எப்படி படுக்க முடியும் அப்போ ஒரு மெத்தையை போட்டு கொடுக்கணும்லாக்கா மெத்த ஒரு ஆளுக்கு கட்டில் ஒரு ஆளுக்குன்னு போட்டு வச்சிருக்கான் இது விலை குறைஞ்ச கட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க்கா ஏப்பா எனக்குலாம் அந்த கட்டிலும் மெத்தையும் வேண்டாம்ப்பா நமக்கு அந்த டிவியே போதும் கட்டில ஏறி உட்காந்து என்னமோ உடச்சா உடச்சிட்டு போறாவோ ஆமா டி இது என்ன ஓட்ட ஓட்ட கட்டிலா இருக்கு அப்ப இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து கட்டில் கொடுத்தாவனா அவிய வந்து ஒரு மெத்தையும் வாங்கணும் போலயே ஓட்ட கட்டில வச்சு எப்படி படுக்க முடியும் அது ரொம்ப கஷ்டமாச்சே ஏன் இப்படி பண்ணுதாரு வாங்கி கொடுக்கறது உருப்படியே கொடுத்தா என்னவா சரி டி எந்திரி அப்புறம் அவரு ஏதாவது சொல்ல போறாரு ஏற்கனவே ஓட்ட கட்டில வாங்கி போட்டிருக்காரு நீ உட்காந்து பெரிய ஓட்டையாயிராமே ஏக்கா இருக்கட்டும்க்கா சும்மா தரையில உட்கார்றதுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறேன் ஏன் நீங்க இப்படி பேசுதியோ ஒருவேளை எனக்கு கூட இது கிடைக்கலாம்ல என்னம்மா எல்லாரும் வந்துட்டீங்களா நாங்க உங்க பரிசு பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் இனிமே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரு ஜெயிச்சவங்கிறத சொல்லுவோம் இன்னொரு விஷயம் தோத்தவங்க யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அதை முதலே சொல்லிட்டேன் வணக்கம் வணக்கம் அம்மா சார் இப்பவே சொல்லிடுவோமா சிறிது நேரம் கழித்து சொல்லுவோம் ரெண்டு பேரும் சும்மா நிக்கானவோ ஒன்றும் சொல்ல மாட்டேங்காவோ வீட்டில் வேற குக்கரில் பருப்பை வச்சுட்டு வந்தேன் இந்த கிழவனார் வேற அதை ஆப்பிடதாரோ என்னமோ தெரியலையே பருப்பை அடிபிடிச்சிட்டுனா அப்புறமா இன்னைக்கு பட்னியாக தான் கிடக்கணும் ஏ பாட்டி பருப்பு அடுப்பில் வச்சுட்டு என்னத்துக்கு இங்கே வந்தீங்கோ என்ன பாட்டி நீங்கள் இப்படி இருக்கியோ ஏட்டி திடீர்னு நமக்கு ஒரு பரிசு கிரிசு விழுந்துட்டேன்னா இவளுகளே நிப்பாண்டுங்க என்ன தெரியுமா சொல்லு வளக பாட்டி வரல எனக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு ஓடிடு வளக அதுக்கு தான் வந்தேன் பத்துக்க சரியான ஆளுதான் நெட்டவெளி என்னமா புது கட்டில் மேல போய் யாரி உட்கார்ந்துருக்க உடஞ்சிட போதுமா தலைவரே உடஞ்சு போற அளவுக்கு எதுக்கு தலைவரே மட்டமான கட்டில் வாங்கி கொண்டு போட்டிருக்கீரு கட்டில்னா உட்காரதுக்கு படுக்கிறதுக்கு தானே என்ன பேசுதீரு நீரு டூப்ளிகேட் கட்டில் கண்டுபிடிச்சிருவாங்கோ கொஞ்சம் அமைதியா இருக்கும் இல்ல சாரே இருந்தாலும் உடஞ்சிட கூடாது பத்தியலா சரி டிவிக்கு எவ்வளவு ரூபாய்ச்சு சரி டிவி ஒன்னும் புதுசு கிடையாது ஒரு கடையில வச்சிருந்தான் 4000 ரூபாய்க்கு அடிச்சு பேசி தொடச்சு கொண்டு வச்சிருக்கேன் பத்துக்கிடுங்க மிக சிறப்பு என்ன பஞ்சாயத்து தலைவரே நீங்க ரெண்டோருமே பேசிக்கிட்டே இருக்கியோ நாங்க வீட்டுல வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல கொஞ்சம் சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டீங்கன்னா நாங்க போயிருவோம் ஏம்மா பரிசு வாங்க வந்தவங்க இப்படியாம பேசுவாவோ கொஞ்சம் இருங்கம்மா நாங்க பேசிட்டு இருக்கோம்ல ஐயோ முதல் பரிசே மேஸ் கீதா அவன் இடைக்கு வரவும் சொல்லுவாவோ என்ன சந்தோஷமா இருக்கும் லட்சுமி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டே தலைவரே ரொம்ப போரடிக்கு இப்படியே உட்கார வச்சிருந்தா நான் அந்த மெத்தையை தூக்கி போட்டு பேசாம படுத்து தூங்கிடுவேன் பத்துக்கிடுங்க அந்த டிவி அங்க ஒரு வயரை கொண்டு கனெக்ஷன் கொடுத்து படத்தை பாத்துருவேன் இவெல்லாம் எந்த ஸ்கூல்லதான் படிச்சாலும் வெறும் டிவில எப்படி படம் வரும் ஐயோ கடவுளே இந்த பைத்தியக்கார கூட்டத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டு முழிக்க பொறுமை 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 தலைவரே சரி நீங்க ஆவலோட எதிர்பார்த்த இப்ப இந்த 30 இன்ச் கலர் டிவி யாருக்கு போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊரு பங்கஜம் நாடாம
தீர்ப்ப மாத்தி சொல்லு. விளையாடுதியா? நான் நேத்துல இருந்து சாப்பிடாம கொள்ளாம டிவி கிடைக்கும் டிவி கிடைக்கும் இருக்கேன். அவியலுக்கு குடுப்பியோ? டிவிய கல்ல கொண்டு அடிச்சு உடைச்சு விடுவோம். பொறுமை பொறுமை அம்மா. யோ ஆந்த கண்ணா, கண்ணு முடிய பொடுங்கி எரிஞ்சிருவத்துக்க. மரியாதையா டிவியை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் மனசியாவே இருக்க மாட்டேன். ஏ கீதா, ஏன் இப்படி கிடந்து சண்டை போட்டுட்டு இருக்க? சரி டிவிய வேணா அங்க குடுத்துருங்க சாரு, இவ இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு கிடக்காச்சே. இங்க இருங்க பங்கஜக்கா, நீங்க எனக்கு பிச்சலாம் ஒன்னும் போட வேணாம். அவரு வாயால கோல போட்டியில முதல் பரிசே கீதா அப்படின்னு சொல்லி என்னைய கூப்பிடணும். சும்மா உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது. யோ ஊழமுக்கு பஞ்சாயத்து தலைவரே, தீர்ப்ப மாத்தியா? ஏம்மா கீதா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. இஷ்டம் இருந்தா இருந்து கடைசி வரைக்கும் யார் பரிசு வாங்குறாவோ, உனக்கு எதுவும் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு போ. இல்லன்னு வச்சுக்கோ, நீ வந்து கிளம்பிரு, இருக்க வேண்டாம். புருஷன்ட்ட சொல்லி கொடுத்துருவோம் பத்துக்கோ. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க மரியாதை இல்லாம. இருந்து பாக்க பாக்க யாருக்கு என்னென்ன குடுக்கீரு என்னன்னு பாத்துட்டு நாளைக்கு நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. என்னன்னாலும் செஞ்சுக்கோமா. பங்கஜக்கா வந்து டிவியை வாங்கிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. சரிம்மா, அடுத்து இரண்டாவது பரிசு கட்டில். அத நம்ம இப்ப யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா லட்சுமி. அப்போ எனக்கு ரெண்டாவது பரிசும் இல்ல அப்படித்தானே? இவ தன்னால புலம்பிட்டு கிடக்கட்டும், லட்சுமி அக்காவும் எடைக்கு வாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே, ரொம்ப நன்றி தலைவரே, செலக்ட் பண்ணதுக்கு. கட்டில எங்களால தூக்க முடியாத காரணத்தினால அந்த நெட்டவழிப்புல எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த கட்டில நீங்க தூக்கிட்டு போலாமா? சரி 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 தலைவரே. அடுத்ததா மூணாவது பரிசு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாருமே இதை நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் இதுதான் உண்மை, நெட்டவள்ளி. என்ன தலைவரே நீங்க சொல்றது உண்மையா பொய்யா? எனக்கு நம்பவே முடியலையே. நிஜமா எனக்கு குடுக்கியலா இல்ல சும்மா என்ன வச்சு ஆடுதீலா? நிஜமாவே உனக்குதான் நெட்டவள்ளி, நீ தான் மூணாவது பரிசு வாங்கிருக்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, வாங்க கோலம் அவ்வளவு அழகா இருக்குமா அப்படின்ட்டு. ஆமா, நீங்கதான் மூணாவது பரிசு வென்றிருக்கீங்க. ஐயோ, எனது சந்தோஷத்தை தாங்கவே முடியல, எனக்கு நம்பவே முடியல. உங்களை எத்தனையோ வாட்டி ஊழ மூக்கேன் கோண மூஞ்சின்லாம் சொல்லியிருக்கேன், நீங்க அதெல்லாம் மனசுல வைக்காம எனக்கு மூணாவது பரிசு கொடுத்தது எனக்கு மறக்கவே முடியாது தலைவரே. சரி சரி, கேவலப்படுத்தாம வந்து மெத்தைய வாங்கிட்டு போ. எனக்கு இந்த பரிசை வழங்கிய எங்கள் தலைவர் 100 வருஷம் வாழணும், அவர் கூட நிற்கும் பெரிய கண் கொண்ட அந்த தலைவரும் ரொம்ப வருஷம் வாழணும். நான் இதை எப்பொழுதும் மறக்கவே மாட்டேன், எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. எனக்கு வாழ்த்து தெரிவித்த எனது ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுதேன். நன்றி, வணக்கம். சரி சரி, ஏதோ எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி பேசுதா? எலெக்ஷன்ல ஜெயிச்சவைய கூட இவ்வளவு பேச மாட்டாவோமா? நன்றி 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 தலைவர், திமிங்கலம் தானுங்கோ 100 ஆண்டு வாழ வேண்டும். எங்க தலைவர் திமிங்கலம், இவரு கூடு நிக்கிற ஆந்த கண்ணனும் வாழனும். டங்கு 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 டங் டங்கு 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 டங். பஞ்சாயத்து தலைவர் சுறாமீனு தானுங்கோ டங்கு 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 டங் டங்கு 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 டங். இதையெல்லாம் பார்த்து விட்டு கொதிச்சு நிற்கும் கீதா அக்கா தானுங்கோ டங்கு 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 டங் டங்கு 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 டங். வாழ மீனுக்கும் சுறா மீனுக்கும் கல்யாணம், அதை பார்க்க வந்தவங்க கண்ணு எல்லாம் அவிஞ்சு போகும். என் நெட்டவெளி தேவலாம என் பேரெல்லாம் வச்சு பாட்டு பாடுற சுவாலி வச்சுக்கிடாத பத்துக்க, மறையாத கிட்ட பேரும். மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க கீதாக்கா. தலைவரே, மெத்தைய ரொம்ப நேரம் ஒரு கையால பிடிக்க முடியல, ரொம்ப கையெல்லாம் நழுவிட்டு போகுது, சரி நான் எடுத்துட்டு போறேன். அவ்வளவுதாம்மா, 3 பேருக்கும் 3 பரிசு கொடுத்தாச்சு, மத்தவியே வருத்தப்படாதியோ. அடுத்து ஏதாட்டு பொங்கல் எதுவும் போட்டி வச்சோம்னா அதுல நல்லபடியா விருப்பத்தோட கலந்துகிட்டு அதுல செய்க்க பாருங்க, சரியா? நாங்க போறோம். ஆமா, தோத்தவ வருத்தப்படக்கூடாது. ஏக்கா பங்கஜக்கா, வாங்க நம்ம பரிசு தூக்கிட்டு கிளம்புவோம். சரி, எனக்கு இங்க என்ன வேலை, நான் போறேன், வாங்க படிப்போம். வாழ்த்துக்கள் நெட்டவழி, வாழ்த்துக்கள் பங்கஜம், வாழ்த்துக்கள் லட்சுமி, நான் போறேன். குக்கர்ல போட்டிருக்கிற பருப்பு என்ன ஆச்சோ தெரியலை. வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் அம்மா. நீ போ, நீ டம்மி பேசு, நீ ஏதோ 2 நாள் எங்க ஊருக்கு வந்திருக்க, அந்த பின்னாடி இருக்கிற ஊழ மூக்கணங்க மட்டும் வழிவிட முடியாது, ஓடி போயா நீ. பாவம் இந்த பொம்பளையின் கணவர். என்ன கீதா, வழி விடாம வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத, உன் புருஷனுக்கு போன் போட்டு சொல்லிடுவேன். அவிய கோலம்னா நல்லா இருந்ததுன்னு பரிசு கொடுத்தேன், நீ என்ன பண்ணியிருந்த, 2ஆம் கிளாஸ் பிள்ளைகள் மாதிரி கிறுக்கி போட்டு வச்சிருந்த. தயவு செஞ்சு போ, என் சொந்த காசுல வேணாலும் ஒருவங்களுக்கு ஆறுதல் பரிசா ஒரு கிண்ணம் வாங்கி தாரேன், வழிய மறிக்காத நல்லா இருப்ப. எனக்கே சாந்திரத்துக்குள்ள டிவி வேணும், இல்லன்னா உங்க வீட்டுல இருக்கிற டிவியை பிடிக்கிட்டு நான் ஓடிடுவேன், சொல்லிவிட்டேன்.
நீ வீட்டுல இருக்கிற டிவியை எடுத்துட்டு ஓடுனீனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நல்ல செயில போய் களி தின்னு, செயில் அங்க வந்து உனக்கு கட்டிலு மெத்தெல்லாம் போட்டிருப்பாவோ அங்க போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்புறம் அங்க டிவி இருந்ததுன்னா நீ எடுத்துக்கோ சரியா? என்னது இது போலீஸ் கேலி தின்னு ஆள் பேசுதாரு. சரி நம்ம போய் ஏதாவது சொல்லிட்டு ஓடிடுவோம். ஐயோ பாவம் மன்னிச்சு விடதேன், இனிமே ஒழுங்கா நியாயமா தீர்ப்பு சொல்லுங்கண்ணே, போயிட்டு வாரு. போலீஸ் பயந்து ஓடிட்டு இப்ப என்னான்னு அடிப்பு நடிக்குது. எம்மா இந்த பொம்பளை முதல்ல ஊரை விட்டு பத்தி விடணும்.